மந்திர பண வீடு பணம் காய்க்கிற மரம். ஒரு கிராமத்துல நகுல் இன்னும் சகதேவன்னு ரெண்டு நல்ல நண்பர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட வீடும் பக்கத்து பக்கத்துல தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே முதலாளி கிட்ட விவசாய பூமியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்ல நகுல் கொஞ்சம் கோல்மால் வேலை பண்றவன். அவன் வேலையெல்லாம் செய்யறதே இல்ல. மொத்த வேலையும் சகதேவனை செய்ய சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான். ஆனா சாயங்காலம் சம்பளம் கிடைக்கிற நேரம் வரும்போது அந்த நேரத்துல நகுல் கஷ்டப்பட்டு உழைச்ச மாதிரி நடிப்பான். அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவான், முதலாளி பாத்தீங்களா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம்னு. ஆனா சகதேவன் அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்தாங்க. அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் சகதேவனோட மனைவி, இங்க பாருங்க அன்பான கணவரே, நீங்க எதுக்காக அந்த நக்குலோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவன் உங்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க தனியாவே ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல. அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ஷீலா, அவன் கோல்மால் வேலையெல்லாம் பண்ணுவான்னு தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்து அவன் என்னோட நல்ல நண்பன். அது மட்டும் இல்ல, அவனுக்கு உதவி செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதை விட்டு தள்ளு, அவன் எப்பயாவது கண்டிப்பா திருந்திருவான் பாரு. அப்படி பல நாட்கள் ஓடிடுச்சு. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சு முடிச்சிட்டு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு முனிவர் மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு தவம் பண்றதை இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க. திடீர்னு அந்த நேரத்துல ஒரு பாம்பு அந்த முனிவர் பக்கத்துல போறத இவங்க பார்த்தாங்க. அப்ப சகதேவன் என்ன சொன்னான்னா, அட நண்பா, எப்படியாவது அந்த பாம்ப புடிச்சு நாம அந்த முனிவரை காப்பாத்தனும். அட என்னப்பா நீ, நீ எதுக்கு அதெல்லாம் செய்யற? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத, முதல்ல நீ வேலைய பாரு, வா. ஆனா சகதேவன் அவன் சொன்ன வார்த்தைய மீறி அந்த பாம்ப புடிச்சு அங்கிருந்து ரொம்ப தூரத்துல தூக்கி வீசினான். அந்த நேரத்துல அந்த முனிவர் கண்ண திறந்து பார்த்தாரு. சாமி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை அந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்தி இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல முனிவர் தன்னோட ஞான கண்ணால நடந்ததை எல்லாத்தையும் பாக்குறாரு. அப்புறம் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட நன்றி. நான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வரம் தரலான்னு இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. என்னது வரமா? அப்படினா என்ன சொல்லுங்க சாமியார் ஐயா. உங்களுக்கு பணத்தாலான வீடு வேணுமா, இல்ல பணம் காய்க்கிற மரம் வேணுமா? நல்லா யோசிச்சு பதில சொல்லு. நீ இதுல ரெண்டுல ஒன்ன தான் கேட்க முடியும். அட, இதுல அப்படி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சாமி? எனக்கு பணத்தாலான வீடு தான் வேணும். அதுல வாசக்கதவு, ஜன்னல், டெரஸ், அதெல்லாமே பணத்தால செஞ்சதா இருக்கணும். அப்படி அவர் சொன்னதுமே நகுலோட வீடு பணத்தால செஞ்ச வீடு மாதிரி மாறிடுச்சு. அப்புறம் சகதேவனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாயாஜால பணம் காய்க்கிற மரம் வந்துருச்சு. நகுல் தன்னோட பணத்தை எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சான். அவனோட மனைவி ஏராளமான நகைகள் தங்கம் வாங்கறதுல பிஸி ஆயிட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் சகாதேவன் தன்னோட மரத்துல இருந்து வந்த பணத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் ராத்திரி சில திருட்டு பசங்க வந்து நகுல் அப்புறம் அவனோட மனைவிய ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சுட்டு அவனோட வீட்டுக்குள்ள புகுந்து மொத்த பணத்தையும் நகைகளையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நகுல் அழுதுகிட்டே இருந்தான். அட என்னப்பா இது, எல்லாமே என் கைய விட்டு போயிடுச்சு, என்னோட மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட பணம் காய்க்கிற மரமே இருக்கு. நான் அதுல இருந்து உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். நீயும் இன்னிலிருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்ல மனுஷனா வாழ பழகிக்கோ. அதுக்கப்புறம் நகுலும் சகாதேவனோட பணம் காய்க்கிற மரத்துல இருந்து வந்த பணத்துல வீட கட்டிட்டான். அப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்யவும் ஆரம்பிச்சிட்டான். நல்ல மனுஷனா வாழ ஆரம்பிச்சான். ஏழ்மையான பலூன் விக்கிறவன். இது சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். சாரங்பூருங்கிற ஒரு கிராமத்துல விமலங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அவன் தெரு தெருவா போய் பலூன் வித்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தா, அவ பேரு ராதா. விமல் அப்புறம் ராதாவோட அப்பா சில வருஷங்களுக்கு முன்னாடியே தவறிட்டாரு. அப்புறம் அவங்களோட அம்மா ரமா நாலஞ்சு வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சு அவங்க வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க அம்மாவோட கிழிஞ்சு போன டிரெஸ்ஸ பார்த்ததும், என்னோட அம்மாவுக்கு கட்டிக்க நல்ல அழகான சாரி ஒன்னு கூட இல்ல, பாவம், நான் இன்னைக்கே அவங்களுக்காக நிறைய பலூன்ஸை வித்துட்டு ஒரு புது சாரி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். சரிம்மா, நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு விமல் பலூன்ஸை எடுத்துக்கிட்டு
பஜாருக்கு கிளம்பிட்டான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்தினான். ஆனா யாருமே ஒரு பலூன கூட வாங்கவே இல்ல. அவன் திரும்பி வீட்டுக்கு வந்ததும் அவனோட தங்கச்சி அவன் கிட்ட என்ன கேட்டான்னா, அண்ணா இன்னைக்கு நீங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க பேல்பூரி வாங்கிட்டு வரேன்னு, அத மறந்துட்டீங்களா என்ன? தங்கச்சி அப்படி கேட்டதும் விமல் ரொம்பவே வருத்தப்பட்டான். அடுத்த நாள் விமல் பலூனை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பினதும் அப்ப அங்க இருந்த ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட பலூன் வாங்கி தர சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான். அப்பா அப்பா, அந்த பலூன் பாக்க ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ஒன்னே ஒன்னு வாங்கி கொடுங்கப்பா. இந்தாப்பா பலூன்கார பையா, ஒரு பலூன் என்ன வேலை? சார், நான் ஒரு பலூனை 3 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட இந்த அழகான பையனுக்காக நான் 2 ரூபாய்க்கு தரலான்னு இருக்கேன். என்னது 2 ரூபாவா? 1 ரூபாய்க்கு தரதா இருந்தாதா இல்லனா கிளம்பு, இல்லனா இடத்த காலி பண்ணி போயிட்டேரு. 1 ரூபாய்க்கு பலூன் வித்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது சார். விருப்பம் இருந்தா கொடு, இல்லனா கிளம்பி போ. அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. அவன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மா கீழே படுத்திருக்கிறத பார்த்தான். அப்புறம் ராதா பக்கத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. உடனே விமல் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து ரமாவோட முகத்துல தெளிச்சு விட்டான். அப்புறம் ரமாவுக்கு மயக்கம் தெளிஞ்சி சுயநினைவு வந்துருச்சு. அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா, பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லப்பா, கடந்த 2 நாளா நான் எதுவுமே சாப்பிடல. எதெல்லாம் மிச்சம் மீதி இருந்ததோ அதெல்லாம் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பகிர்ந்து கொடுத்தேன். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு, அதனால கீழே விழுந்துட்டேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அம்மா, நான் இப்போவே போய் கொஞ்சம் மருந்தும் மாத்திரையும் வாங்கிட்டு வரேன். ராதா, நீ அம்மாவ பத்திரமா பாத்துக்க. இத பாருப்பா, இன்னைக்கு கூட நீ எந்த பலூனையும் விக்கவே இல்லல்ல. மருந்து மாத்திரை வாங்கணும்னா பணத்துக்கு நீ எங்கப்பா போவ? நீங்க அத நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. விமல் பஜாருக்கு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியே நின்னுகிட்டு பாத்துக்கிட்டே இருந்தான். அப்பதான் ஒரு ஆள் வந்து தலை சுத்தலுக்கும் ஜரத்துக்கும் சேர்த்து ஒரு மாத்திரைய கேட்டாரு. அப்ப அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் மருந்தை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வச்சாரு. உடனே விமல் அங்க போய் அந்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சான். எல்லாரும் அவன் பின்னாடி ஓடி வந்தாங்க. அவன் வீட்டுக்கு வந்ததும் ரமா அவன் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மருந்து எப்படி கிடைச்சதுன்னு கேட்டாங்க. அதுக்கு விமல் சொன்னா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த மாத்திரைய திருடிக்கிட்டு வந்திருக்கேன். அந்த நேரம் மெடிக்கல் ஷாப் ஓனரும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் வீட்டுக்கு வந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசுனத பாத்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப ரமா என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்கய்யா, அவனை தயவு செஞ்சு அடிக்காதீங்க, அவன் மருந்து மாத்திரைய எனக்காக தான் திருடிக்கிட்டு வந்தான். அதெல்லாம் பார்த்ததும் மெடிக்கல் ஷாப் ஓனர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இங்க பாருப்பா, ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு நிலைமையிலயும் எந்த பொருளையும் திருடக்கூடாது. ஏழையின் வித்தியாசமான ஆட்டோ. இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். மயூரிங்கிற பேர்ல ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க சீதாராமங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆளு ஒரு மேஸ்திரியா இருந்தான். அவனோட மகனும் மருமகனும் இறந்து போயிட்டாங்க. அதனால சீதாராம் தன்னோட பேரன் சித்துவோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. சீதாராம் முதுமையால அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கு மேஸ்திரியா வேலை செய்ய அதிகமா வேலைகள் எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் அவர் தன்னோட வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்போ அவரோட நண்பன் வீர் சிங் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னப்பா எப்படி இருக்க சீதாராம், உன்னை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தோணுது. நண்பா வீர் சிங், என்ன பண்றது, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமே என்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு தோணுது. என்னோட வருமானம் கூட ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. ஆனா நான் என்னோட பேரனை கண்டிப்பா கவனிக்கணும்ல. நான் ஏதோ ஒன்னு பண்ணி ஒரு வழியா அவனோட ஸ்கூல் ஃபீஸ கட்டிட்டேன். ஆனா என்னால அவனை தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக முடியல. இங்க பாருப்பா சீதாராம், இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? நான் என்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறேன். அப்புறம் ஸ்கூல்ல இருந்தும் பிக்கப் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். அத நினைச்சு நீ கவலைப்படாத. வீர் சிங்குக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவரு சித்துவ மட்டும் இல்ல, கிராமத்துல ஏழை குழந்தைகள் எல்லாரையும் தன்னோட ஆட்டோல உட்கார வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. கொஞ்ச நாட்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் சித்துவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வீர் சிங் வரவே இல்லை. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அடுத்த நாள் கூட வீர் சிங் வரவே இல்லை. உடனே சித்து சீதாராம் கிட்ட போய் சொன்னான், தாத்தா தாத்தா, வீர் சிங் தாத்தா 2 நாளா எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக ஆட்டோ எடுத்துட்டு வரவே இல்லை. எதுக்கும் நான் அவரோட வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன், என்ன ஆச்சுன்னு நமக்கும் தெரியணும்ல. அப்புறம் சித்து வீர் சிங்கோட வீட்டுக்கு போனான். அப்ப அங்க வீட்டுக்கு பக்கத்துல உடஞ்சு போயிருந்த ஆட்டோவை பார்த்தான். அவன் உள்ள போய் பார்த்ததும்
வீர்சிங் தலையிலையும் கையிலையும் பேண்டேஜ் போட்டிருந்தத பார்த்தான். வீர்சிங் தாத்தா, உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? வாப்பா சித்து வா. முந்தா நேத்து ஒரு லாரிக்காரன் குடி போதையில என் ஆட்டோ மேல வந்து மோதிட்டான்பா. எனக்கு சின்ன காயங்கள் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனா என்னோட ஆட்டோ மொத்தமா சின்ன பின்னமா ஆயிடுச்சு. அதனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு. சித்து வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் தன்னோட தாத்தா கிட்ட சொன்னான். அப்பதான் சித்து ஒரு விஷயத்த கேட்டான். இங்க பாருங்க தாத்தா, வீர்சிங் தாத்தாவோட ஆட்டோவ சரி பண்றதுக்காக லட்ச ரூபாய் செலவாகும் போல இருக்கேன். நீங்க தான் பெரிய மேஸ்திரி ஆச்சே, அதனால நீங்க அந்த ஆட்டோவ செங்கலும் சிமெண்டால புதுப்பிக்கலாம்ல. அதோட இன்ஜின் சூப்பரா இருக்குல, அதோட பாடிக்கு மட்டும் வித்தியாசமான வடிவத்தை கொடுத்துடலாம். உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்ப நான் நாளைக்கே என்னோட வேலைய ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் சீதாராம் ஒட்டுமொத்த ஆட்டோவுக்கும் கல்லு அப்புறம் சிமெண்டால ஒரு புது வடிவத்தை கொடுத்தாரு. அடுத்த நாள்ல இருந்து பீம்சிங் அந்த ஆட்டோல மறுபடியும் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட ஆரம்பிச்சாரு. அப்ப கிராமத்துல இருந்த ஜனங்கள்லாம் செங்கல்லாலையும் சிமெண்டாலையும் உருவான ஆட்டோவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சீதாராமோட இந்த வேலைய பார்த்துட்டு மறுபடியும் அவருக்கு ஏராளமான வேலைகள் தானா தேடி வர ஆரம்பிச்சது. அப்புறம் சீதாராம் தன்னோட பேரன் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு.